யாழரவி ஃபார்ம் ஹவுஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிறோம், வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கக்கூடிய பயோ பிளாக் முறையில் மீன் வளர்ப்பு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் வந்து அதில் ரொம்ப ஆர்வமாக இறங்கிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு வந்து பெரிய முதலீடும் போட்டுட்ருக்காங்க. அது லாபம் கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக லாபம் கொடுக்கல எங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் படி. அதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறக்காக தான் தொண்டாமுத்தூரில் ஒரு பண்ணைக்கு வந்திருக்கிறோம். அவங்களுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக லாபம் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஏன்னா அவர் 10 மாதங்களாக வந்து மீன்களை வளர்த்தி இப்போ வந்து மக்கள்கிட்ட அவர் டேரெக்டாகவே சேல்ஸ் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் அவரில் 1 ரூபா கூட லாபம் எடுக்க முடியல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆரம்ப காலகட்டத்திலேயே ஒரு 3 மாதம் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த பயோபிளாக்கில் போடுற தார்பாயெல்லாம் வந்துட்டு மீன்களுக்கு அடித்து ஓட்டையாயிருது. ஸோ அதை மாற்றணும். ஸோ அதுக்கு முன்னாடி மீன்களை வந்து வேறு தொட்டிக்கு மாற்றணும். ஒர்க் எக்ஸ்பென்சிவ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி பார்த்தாலும் சம்பளம் மட்டும் இல்லாமல் ஃபுட்டுக்கு இவங்க டைமிங் எல்லா வகையிலையும் பார்த்தா ஒரு பெரிய லாஸ் தான் எனக்கு ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறாரு. இதை வந்து நாங்கள் ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தான் பண்ணுறோம். இதை நாங்கள் பொழுதுபோக்காக பண்ணலை. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் பெரிய முதலீடு போட்டு பண்ணிட்டுருக்கிறீங்க, யாரும் ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான், கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கிறோம். நீங்கள் வந்து பயோ பிளாக் முறையில் மீன் வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு 1 தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி அப்புறமா முடிவு பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபஸ்ட்டு தொட்டி. இதில் வந்து இப்போ மீன் வளர்த்துட்ருக்காங்க. இன்னொரு தொட்டி போட்டு வந்திருக்காங்க. அந்த தொட்டி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் அது ஓட்டையாச்சுன்னு சொல்லிட்டு அதை பிரித்து போட்டாங்க. இதில் மட்டும்தான் இப்போ மீன் வளர்ப்பு நடந்துகிட்ருக்குது. மீன்களை பாருங்கள். இப்போ வந்து என்ன மீன்னா பாறை மீன் வந்து வளர்த்திட்ருக்குறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து இந்த தொழில் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய நஷ்டத்தை தான் கொடுத்துட்ருக்குது. லாபம் அப்படிங்கிறத வந்து எடுக்கவே முடியல அப்படிங்கிறது அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு முறையுமே வந்து பார்த்திங்கன்னா ஈமக்கோழி ஒரு டைமில் ஒரு பெரிய ட்ரெண்ட் உருவாக்குச்சு இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு முறையாக தான் இது மாறப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம மீன் வளர்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது பெரிய லாபம் எடுக்க முடியும்னு நினைக்கிறோம். பட் அது வந்து ஈமக்கோழியோட பெரிய முதலீடும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, லாஸும் அதிகமாக இருக்குது. சார் வணக்கம். சார் வணக்கங்க. உங்கள் பேருங்க சார்? ஜான்சனுங்க என் பேர். ஓகே சார், நீங்கள் வந்து இந்த பயோபிளாக் பண்ணை முறையை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இல்லை, நான் யூடியூப்பில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் பொதுவாக பயோபிளாக்ங்கிறது வந்து நான் மீன் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரெயினர்கிட்ட போகலாம், ட்ரெயின் பண்ணி ஒரு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ட்ரைனிங் போனேன். போன இடத்துல தான் இந்த பயோபிளாக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அது இதில் இந்த பயோபிளாக் முறையில் மீன் வளர்த்தா நல்லா வளர்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு இந்த பயோபிளாக் செட்டிங்கெலாம் இதெல்லாம் நானே போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வளர்த்தோம். ஆனால் இது எங்களுக்கு ஒன்றும் பெருசாக வர மாதிரி தெரியல. அதனால் பயோபிளாக் டேங்கே வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்கிறேன். இல்லை, நீங்கள் இது எதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க? இதை வந்து 1 லட்சம் 2 லட்சம் வருமானம் கொடுக்க முடியும்னு சொல்லி நிறைய பேர் வெளியில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து நீங்கள் இது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதன் மூலமாக தான் ஆரம்பிச்சிங்களா? அதில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி லாபம் முதல்ல இருக்குதா? ஏன் இல்லை? இல்லை, இது வந்து தொழில் வந்து 1 லட்சம் வரும்னு சொன்னாங்க. ஆனால் நான் நம்பலை. நான் வந்து ஒரு டேங்க் வந்து மீன் ஒரு 6 மாதத்தில் எடுத்துட்டோன்னா ஏதோ ஒரு 5000 ரூபா முதலீடு போக ஒரு 15000 இல்லை ஒரு 20000 அதிகபட்சமாக கிடைக்கும்னு நான் நினச்சி தான் இதை ஆரம்பித்தேன். ஆனால் 1 லட்சம் 2 லட்சம் சொல்கிறதெல்லாம் பொய், அதெல்லாம் ப்ராடு. ட்ரெய்னர் வந்து ஏமாத்துறாங்க, எல்லோரும் வந்து ஏமாத்துறாங்க. பயோபிளாக்கே வந்து ஃபெயிலியர் மாடல் தான். யாரும் வந்து பயோபிளாக்கு போட்டு 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், 2 லட்சம் சம்பாதிக்கிறேன்னு யாரும் இந்த தொழிலுக்கு வர வேண்டாம். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த தொழில் பண்ணாதீங்க, வரவும் வேண்டாம். அப்படி வரணும்னு ஆசைப்படுங்கன்னா மீன் டேங்கு தொட்டியாக வளங்க, சொந்தமாக கட்டுங்க. பில்டர்ஸ் நிறையா இருக்காங்க. இது போட்டு டைம் ஓட்டை ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தடவை நாங்கள் ஓட்டையை அடைச்சிருக்கோம். அதுக்கு 7000 ரூபா செலவு. வர போக வண்டியில் காரை வச்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து அந்த ஓட்டையை அடைச்சி கொடுத்தவங்க அவங்களுக்கு 2500. போக்குவரத்து சார்ஜ் காரில் போயிட்டு கூட்டிகிட்டு வரதுக்கு அதுக்கு 3000 ரூபா, எல்லாம் ஒரு 6000 மேலே செலவு தான். ஆனால் அப்படி பண்ணி இந்த திரும்ப ஒழுகுது. அதனால் தார்பாலினா வேஸ்ட்டு, மீன் கடித்து ஓட்டை ஆகிக்கிறது. அதனால் பயோபிளாக் முறையில் யாரும் மீன் வளர்த்தி லட்சம் சம்பாதிக்கிறேன்ட்டு வர வேண்டாம். நாங்கள் வந்து இப்போ இது வரைக்கும் எங்களுக்கு வந்து நிறையா செலவாயிருக்கு. நாங்கள் போட்ட முதல்ல எடுக்க முடியல. எதை நம்பி இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லலை. இதெல்லாம் சொல்கிறவங்க பூரா ட்ரெய்னர். யாரும் உண்மையான விவசாயிக எங்களை மாதிரி மீன் வளர்த்துறவங்க யாருமே இது வரைக்கும் எடுத்தால் சரித்திரமே கிடையாது. அப்படியே போனால் 5000 10000 6 மாதத்துக்கு சம்பாதிச்சேன்னு தான் சொன்னாங்களே தவிர யாருமே இது வரைக்கும் லட்சம் சம்பாதிச்சேன்னு கிடையவே கிடையாது. எல்லாம் பொய், எல்லாமே அவங்கவுங்களோட தொழில் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க. சொல்லப்போனால் இன்னொரு ஈமக்கோழி தான். ஈமக்கோழி எப்படி தேவையில்லாமல் எல்லாருமே பிரபலப்படுத்தினாங்களோ அதே மாதிரி தான் இந்த பயோபிளாக் சிஸ்டமும் இன்னொரு ஈமக்கோழி முறை தான் வந்துட்டுருக்கு.
யாரும் இதை நம்பி ஏமாற வேண்டாம். இப்போ நாங்கள் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பயோ பிளாக் டேங்க் வச்சுருக்கதா சொன்னீங்க, ஆனால் வந்து ஒன்று தான் இங்கே இருக்குது, ஒன்று வந்து அங்கே கழட்டி போட்டு வச்சுருக்கிறீங்க, அது இல்லாமல் இப்போ வந்து ஒரு காங்கிரீட் தொட்டி கட்டிகிட்டு இருக்கிறீங்க. இது நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கே தெரியுது ரெண்டு வகையான செலவு வந்து எக்ஸ்பென்சிவ் அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. நாங்கள் இதுக்கு மேலே பெருசாக அவங்கள நோண்ட விரும்பல, நீங்களே சிம்பிளாக சொல்லி முடிச்சிங்க ஈமோ கோழி அப்படின்ட்டு. ஸோ இருந்தாலும் இது வந்து மக்களுக்கு இன்னும் விளக்கமாக போய் சேரணும், ஏன்னா நிறைய பேர் இந்த ப்ராஜெக்ட்டில் இப்போ இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பித்து இது எவ்வளோ நாளாக இந்த மீன்களை வந்து வளர்த்திருக்கிறீங்க, அது எந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் ஆகிருக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பில்டிங் காண்டேட்டுங்க, பில்டிங் காண்டேட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போவும் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட ஒரு அஞ்சாறு பில்டிங் நடந்துகிட்ருக்கு. இது சைடு பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இடம் இருக்குது, போர் போட்டிருக்கோம், இடம் இருக்குது, ஏதோ ஒன்று பண்ணணுமே, விவசாயம் பண்ணலாம்னு பண்ணிவிட்டு, சரி இதுவும் மீன் வளர்த்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். ஃப்ரீயாக இருக்கும்போது இதையும் அப்படியே பண்ணலாம், சரி காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் தான் வேலை பண்ணிக்கலாமே அப்படின்னு ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பயோ பிளாக் டேங்கெலாம் செட் பண்ணி போட்டு பார்த்துட்டு மீன் வளர்க்க தெரியலன்னு கூட சொல்லலாம். நோய் மேலே நோய் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் மீன் அடியாயிடுச்சு, அதில் எங்களுக்கு நிறைய நஷ்டமாயிடுச்சு மீன் குஞ்சு வாங்கினதில். செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவிய முறையில் தான் நான் வளர்த்துட்டு இருந்தேன். செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா மீன் வாங்கி விட்டு அது என்னடான்னு பார்த்தா எப்படியோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி கூறளவு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்தாலும் நிறையா செலவு, மெடிசன் செலவு, தீவன செலவு எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையா செலவு வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி இனிமேல் எதுவுமே, எனக்கு ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார், அவர் வந்து நீங்கள் எதுவுமே போடாதீங்க, வெறும் தண்ணியிலேயே மீன் வளரும், நீங்கள் வந்து வேறு எந்த இதுவுமே போடாதீங்க, கெமிக்கலுக்கு எதுவுமே போடாதீங்க, வெறும் தண்ணியிலே மீன் வளர்த்து பாருங்கள், கண்டிப்பாக வளருதுங்க அப்படின்னு சொன்னார். அந்த நண்பர் சொன்னதுலேருந்து நான் என்ன பண்ணிட்டேன், வெறும் தண்ணியிலே வளர்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாங்களும் வெறும் தண்ணியில் தான் இப்போ விட்டு வளர்த்திக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு கெமிக்கலோ மற்ற எதுவுமே போடுறது கிடையாது. வாரத்தில் மூணாவது நாள் தண்ணியை நாங்கள் ஃபுல்லாக அரை தொட்டி இறக்கி விட்ருவோம். அரை தொட்டி இறக்கி விட்டோடனே திரும்ப ஃபுல் இந்த ஃபுல்லாக தண்ணி விட்ருவோம். அப்போ அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஃபுல் தண்ணியும் கீழே இறக்கி விடுவோம். கீழே இறக்கிட்டு இப்போ நான் மீன் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் ஃபுல்லாக இறக்கி விட்டு மீனை பிடிப்போம், திரும்ப புது தண்ணி விட்ருவோம். அதனால் எனக்கு எந்த நோயும் வர்றதே கிடையாது. அப்படியே மீறி நோய் வந்துச்சுன்னா மஞ்சத்தூள் உப்பு இதுக்கு வேறு எந்த ஒரு மருந்தும் தேவையும் கிடையாது. நீங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை மஞ்சத்தூள் உப்பு போட்டாவே போதும், எந்த ஒரு நோயும் வராது மீனுக்கு. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்களாம், யாரும் எதுவும் கஷ்டப்பட வேண்டாம், கஷ்டப்பட்டு மீன் வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக யாரும் இந்த தொழிலுக்கு வரவும் வேண்டாம். லாபம் சம்பர் வரலாம், ஆனால் பெரிய முதலீடாக யாரும் நினச்சி இதை சொந்தமாக ஓன் பிஸ்னஸாக யாரும் பண்ணாதீங்க. சைடு பிஸ்னஸாக வீட்டில் வேலை இல்லை நான் சும்மா தான் இருக்கேன் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு பண்ணி பாருங்களே தவிர அதிக முதலீடாக போட்டு யாரும் இந்த தொழில் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு டேங்க் போட்டு வளர்த்து பாருங்கள், உங்களுக்கு கை கொடுத்துச்சுன்னா நல்ல முறையில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை டேங்க் வேணாலும் போடுங்க, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தயவு செஞ்சு இந்த மீன் வளர்க்குறதுக்கு வர வேண்டாம். சிமெண்ட் தொட்டியில் வேணால் கட்டி ட்ரெயின் பண்ணி பாருங்கள். தார்பாலின்லாம் ஃபுல்லாக ஓடே ஆயிடுது, தார்பாலின் நம்பி பயோ பிளாக் டேங்கு வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. நீங்கள் பயோ பிளாக் டேங்கெலாம் யாரும் போட வேண்டாம், தயவு செஞ்சு போட வேண்டாம். போட்டாலும் குஞ்சு மட்டும் வளங்க, பெரிய மீன் வளர்த்திடாதீங்க. ஒரு 2 மாதத்துக்கு வளர்க்கலாம். ஒரு என்ன சொல்கிறதுனா கல்கட்டா குஞ்சு நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, இல்லை பக்கத்தில் ஆந்திரா குஞ்சு வாங்கிட்டு வந்தாலும் 2 மாதத்துக்கு வளர்க்கலாம். ஒரு 50 கிராம் குஞ்சு வளர்த்துடலாங்க பயோ பிளாக் டேங்கில். மற்றபடி அதுக்கு மேலே பெரிய மீன் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக டேங்கை ஓட்டை ஆக்கிரும், பயோ பிளாக் டேங்கு வேஸ்ட் ஆகிரும். நீங்கள் குஞ்சு வளர்க்குறதுக்கு வேணால் இதை வச்சுக்கோங்க, அடிஷ்னலாக வச்சுக்கோங்க, பண்ணைக்கூட்டை போடுங்க, வாட்டர் இது தண்ணி தொட்டி போட்டு கட்டுங்க, அந்த மாதிரி பண்ணுங்கள். எது பண்ணாலும் அதிகமாக லாபம் தராது. எல்லாம் அவ்வளோ லட்சம் தான் லாபம், இவ்வளோ லட்சம் லாபம் சொல்கிறதெல்லாம் பொய். நான் இப்போ மீன் ஃபஸ்ட்டு ஒரு 12,000 வாங்கி மீன் விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் பொதுவாகவே சொல்கிறேன், 12,000னா 2 டைம் வாங்கி விட்ருக்கேன். அதெல்லாம் போக திரும்ப எனக்கு மீன் ஃபுட்டு செலவு, ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சிபி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஒரு மூடை வந்து 1,550 ரூபா இன்றைக்கி ரேட்டு, இதுக்கு முன்னாடி வந்து 1,400 ரூபாய்க்கு இருந்துச்சிங்க. 1,550 ரூபா போட்டு இன்றைக்கி மீனுக்கு ஃபுட்டு போட்டோன்னா இது வரைக்கும் நான் 95,000 ரூபாய்க்கு ஃபுட்டு வாங்கி போட்டிருக்கேன். ஆனால் மீன் வளர்த்து நான் விற்றது பார்த்திங்கன்னா 250 கிலோ நான் விற்றுருக்கேன் இது வரைக்கும். இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 300 கிலோ இருக்குங்க எங்கள் டேங்கில். அப்போ நீங்களே கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்குங்க. 200